உலகின் காஸ்ட்லியான வீடு பட்டியலில் முதன் முறையாக இந்தியர் வீடு இடம்பெற்றுள்ளது. யார் அவர்? வீடு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஒரு காலத்தில் அரண்மனைகளில் மன்னர்கள் வாழ்ந்து வந்ததுதான் பிரம்மாண்டமாக இருந்து வந்தது. ஆனால் இன்று மிகப்பெரிய தொழிலதிபர்கள்தான் இது போன்ற பிரம்மாண்ட வீடுகளை கட்டி வருகின்றனர். தனி மனிதர் ஒருவரின் குடும்பத்திற்காக 27 மாடி வீட்டை கட்டியுள்ளார்கள் என்றால் நம்ப முடிகின்றதா? உலகின் மிக காஸ்டான 10 வீடுகள், நவீன அரண்மனைகள் மற்றும் அதை வைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் பணக்காரர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 7 அப்பர் பில்லிமோர் கார்டன்ஸ், இது லண்டனில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தின் மதிப்பு 128 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி ஒலினா பின்சக், லியோனிட் குஷ்மாவின் மகள். இவர் உக்ரைனின் 2 ஜனாதிபதி. கென்சிங்டன் பேலஸ் கார்டன்ஸ், இது லண்டனில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 140 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி ரோமன் அப்ரோமிச், செல்சி கால்பந்து அணியின் உரிமையாளர். 7 தி பின்னக்கிழே, இது மொண்டானா பகுதியில் உள்ள பிக்ஸ்கை பகுதியில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 155 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி எட்ரா மட்டும் டிம்ப்ளிசித். ஹேர்ஸ்ரா கோட்டை, இது சான் சிமியோன் கலிபோர்னியாவில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 191 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி வில்லியம் ராண்டால் பக். எலிசன் எஸ்டேட், இது கலிபோர்னியாவில் உள்ள உட்சைட் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 200 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி லாரி எலிக்சன் ஆரக்கல். 1819 கென்னிங்ஸ்டன் பேலஸ் கார்டன்ஸ், இந்த கட்டிடம் லண்டனில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 222 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி லட்சுமி மிட்டல். அடுத்து 4 ஃபார்பெல்ட் பாண்ட், இந்த கட்டிடம் நியூயார்க்கில் சகபோனக்கா பகுதியில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 248.5 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி ராரெனட். வில்லா லியோபோல்டோ, இந்த கட்டிடம் பிரான்சில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 750 மில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி லில்லி சப்ரா. ஆண்ட்லியா, இது இந்தியாவில் உள்ள மும்பையில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடத்தின் மதிப்பு 1 பில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி முகேஷ் அம்பானி. பக்கிங்ஹாம் பேலஸ், இது லண்டனில் அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 1.55 பில்லியன் டாலர். இந்த கட்டிடத்தின் முதலாளி பிரிட்டிஷ் இறையாண்மை, தற்போது 2 எலிசபெத் ராணி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.